வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குறது கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் நாங்கள் கொடுப்போம்னு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க மூன்று ஆண்டுகள் வந்துருச்சு எங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த பத்து புள்ளி அஞ்சாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க பாமகவில் ஏன் இன்னும் அதில் என்ன சிக்கல் யார் கொடுக்கணும் யார் வாங்கலாம் சொல்லுங்க நீங்கள் தான் கொடுக்கணும் வாங்கிக்கணும் தான் நீதிமன்றம் பிடிச்சிருக்கு ம் யாது நீதிமன்றத்தை தடை இருக்கு ம் சார் நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த காஸ்ட்டு அந்த இடஒதுக்கீடு இதையெல்லாம் முழுக்க முழுக்க தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்தாங்க இப்போ கூட சட்டமன்ற கூட தட சாதிவாரி கணக்கெடுப்புக்கு கேட்டு தலைவர் ஒரு தீர்மானத்தை முன்வைக்கார் இதை எல்லாரும் ஆதரிக்கணும் ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட இடங்களில் அது நடைமுறைப்படுத்த விடல பீகாரை பாருங்கள் என்ன சொன்னாங்க கோர்ட்டு இதனுடைய அதிகாரம் வந்து யார்கிட்ட தான் இருக்குது சென்டர்ட்ட தான் இருக்குது சென்டர் வந்து சென்சஸ் பண்ணாமல் இது பண்ணது வந்து பிரோஜனம் இல்லை இல்லை முதலமைச்சர் பேசிய பிறகு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பெரிய பேட்டி கொடுக்குறாங்க டாக்டர் ராமதாஸ் அறிக்கை கொடுக்குறாங்க முதல்வர் அதிகாரிகள் தவறாக வழி நடத்தி இருக்கிறாங்க சட்டமன்றத்திலேயே முதல்வர் உண்மைக்கு புறம்பாக பேசியிருக்கிறார் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு அறிக்கை பேச முடியுமா பேச முடியுமான்னு இப்போ எப்படி சமூக நீதி கருத்துக்களில் திமுக தெளிவாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்ட தான் நாங்கள் வந்து ஒன்றிய அரசு கண்டிப்பாக நினைச்ச சாதி வரை கணக்கிடப்படலாம் அது அவங்க வேண்டாம் அது தேவை அப்படின்றாங்க அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறான்னா கலைஞர் இருந்திருந்தால் கூட கொடுத்துருப்பார் கலைஞர் இருந்தபோது கூட திமுக சமூக நீதி கட்சியாக இருந்தது திரு ஸ்டாலின் வந்த பிறகு அது சமூக நீதி கட்சியாக இல்லைன்னு சொல்கிறோம் அவங்க வந்து நடைமுறைக்கு வராத ஒரு பார்கேனை வைக்கிறது அவங்களை பழகி போன விஷயம் சிஎம் வந்து அங்கே பேசுன சட்ட சட்ட பேசிட்டு தான் யாரோ சொல்லி எதுவும் பேசுகிறது அல்ல அப்போ அவரு இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய லா ஆஃபீஸஸுக்கு சட்ட வல்லுநர்களுக்கு ஒன்றும் தெரியான்னு சொல்ல வரா தெரியலன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் அவர் என்ன கேட்குறாருனா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எந்த நீதிமன்றம் தடை கொடுத்ததுன்னு கேட்குறாரு நீங்கள் நீதிமன்றம் தட வேண்டாம் சார் இதை வந்து நடைமுறைப்படுத்த முடியலை இப்போ நீங்க நிதிஷ்குமார் கொண்டு வந்தார்னா அது நடைமுறைப்படுத்த முடியலை இப்போ ஐநூறு கோடி அறுநூறு கோடி செலவு பண்ணி நம்ம இதை பண்ணோம்னா இது இது ஒரு ஒரு வேலிடாக இருக்கணும்னா எங்கே பண்ணணும் மக்கள் தொகை கணக்கின் மூலம் பண்ணணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக அது செய்யப்படவில்லை என்று சொன்னால் இதற்கு வேலிடிட்டி இல்லைன்னு இருந்தால் கோர்ட்டில் அடிபட்டுருன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அது பண்ணி பிரயோஜனம் இல்லையா சார் நீங்கள் வந்து ஒரு இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு ஒரு பேக்ரவுண்டுக்கு வேணா எடுக்கிறான்னு சொல்லலாம் பட் அது ஆதென்டிக்காக இருக்கணும் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வரணும் அதன் அடிப்படையில் சட்ட ரீதியான விஷயங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணணும் இல்லை அப்போ இன்னொன்று சொல்றாங்க நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பே தேவையில்லை பத்து புள்ளி அஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்களே அது அப்போ அவர் அவர் சுயந்ததோடு பேசுகிறார் அவர் அவர் ஒரு சமூகத்தை பற்றி பேசுகிறார் மற்ற சமூகங்கள் இல்லை ஒரு சமூகன்றீங்க உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வன்னிய சமூகத்திற்கு எதிராக திமுக இருக்குது இவர்களை வஞ்சிக்குது அப்படின்றார் அம்பா சங்கரை கமிஷன் ரிப்போர்ட் இருக்குது அதை வச்சு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்றார் சார் அதாவது கொடுத்தாங்கல்ல இப்போ எங்கே போய் நிற்கிது நீ இது தடுத்து வச்சிருக்கீங்களா திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர்கள் பேசுனாங்க நாங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும் வன்னியர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த வழிமுறையை பின்பற்றி கொடுக்காமல் இருக்கின்ற பட்சத்தில் இது இதுபோன்று நீதிமன்றங்களிலும் அல்லது சட்ட அமைப்புகளுக்கு முன்னாலே போய் தடைப்பட்டு நிற்கும் அப்போ அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தியா திமுக கண் துடைப்புக்கு நடத்துச்சு இவனுக்கு தெரியாதா இப்படி நிற்கு இதுக்கு என்ன லீகல் வேலடிட்டி இருந்தது மக்கள் படத்தை அஞ்சூறு கோடியை நாசம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த சட்ட வல்லுநர்கள்ட்ட முறையாக விவாதிக்கப்பட்டு ஏற்கனவே நடத்தப்பட்ட மாநிலங்களில் அது என்ன தாக்கத்தை சட்ட ரீதியாக உருவாக்கி இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதன்படி தான் நம்ம என்ன சொல்லுவோம் இதை வந்து முறையாக சென்சஸோடு பண்ணாமல் இருந்தோன்னா இது வந்து வேலடிட்டி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் சட்டத்தின்படி நீதிமன்ற பார்வையின் அடிப்படையில் அவங்க சொல்கிறது வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும்னு எந்த நீதிமன்றமும் சொல்லலை இப்போ பாட்னா நீதிமன்றம் சொன்னது கூட தரவுகள் சரியாக இல்லை நீங்கள் அரசு பணிகளில் எந்த சமூகம் எவ்வளோ பேர் இருக்கான்ற புள்ளி விவரத்தை தான் நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னாங்களே தவிர அது மத்திய அரசு தான் எடுக்கணும்லாம் சொல்லலை தான் முதலமைச்சர் வந்து திசை திருப்பிட்டார் பந்த மத்திய அரசு பக்கம் தள்ளி விட்டுட்டு இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்ற எண்ணமே இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சார் இவங்க வந்து ஒன்றிய அரசு சப்போர்ட் பண்ணாங்கல்ல சமூக நீதி கோட்பாட்டில் தெளிவாக இருக்காங்கல்ல நிதிஷ்குமார் இருக்காங்கல்ல எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து நாடு முழுசம் பன்னிரோன்னு சொல்லி என்ன ப்ராப்ளம் இருக்குது நீதிமன்றம் உன்னை தடுக்குது ஒன்றிய அரசாங்கத்துடைய அலுவலர்கள் ஒரு வருஷம்ல அதுக்கு ஒரு இது ம் நீயா நானானு வருது நாடு முழுவதும் சென்சஸ் எடுக்கக்கூடியது கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய தான் இருக்கிறது என்பது நமக்கு எல்லாம் தெரியும் முதலமைச்சர் படித்தாங்க படித்து காமிச்சா சார் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து சென்சஸ் பேஸ்ட் ஆன் வாட்டு நான் ஸ்டேட் சென்சஸ்னு சொன்னால் ஒத்துடுவாங்களா மாநிலத்தினுடைய சென்சஸில் நாங்கள் ஒரு கணக்கை காட்டினா ஒத்துடுவாங்களா எனவே கணக்கெடுப்பு என்பது அது ஒன்றிய அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இந்த அளவும் இருக்கிறது ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்றது நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறீங்க இங்கே இருக்கிற அதிகாரம்லாம் மத்திய அரசிடம் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவர் சொல்வது உங்களிடம் அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்கன்றது தான் அவருடைய இன்னொரு கோணத்தில் இந்த பிரச்சனை அணுகிறார் இருக்கிற அதிகாரத்தை விட்டுட்டு ஏன் நீங்கள் வந்து மத்திய அரசை எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறார் நீங்கள் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்காகாது அவர் வந்து ஷேடோ பட்ஜெட் போடுவார் இந்த வரை நான் படித்து பார்த்தேன் அவர் ஷார்டோ பட்ஜெட்டில் அந்த பட்ஜெட்டை நிர்மலா சீதாராம்கிட்ட கொடுத்து அறிவிக்க சொல்ல வேண்டியதானே சென்ட்ரலில் சரி இதெல்லாம் பாலிடிக்ஸு இதில் தான் அவங்க அரசியல் விளையாடுது இப்போ நீங்கள் வந்து அவர் ஷேடோ பட்ஜெட்டை போட்டு இங்கே கொடுப்பாரா இந்த ஷார்டோ பட்ஜெட்டை சொல்லியிருக்க மாதிரி அங்கே பேச வேண்டியதானே தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு என்ன பணம் தருதுன்னு கேட்க வேண்டியதானே சரி நீங்கள் வந்து இது வந்து வாழ விட்டுட்டு தும்ப பிடிக்க கதை அவர் வந்து இன்னைக்கு ஆளுகின்ற அரசனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிறார் அவங்க வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெறவில்லை அது நான் விரகலை ஆனால் அவருக்கு அங்கே ஒரு சே இருக்கு ஒரு சட்ட சிக்கலான பிரச்சனை இப்போ நிதிஷ்குமார் அங்கே முதல்வராக இருக்கிறார் அங்கே ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறார் அந்த கணக்கெடுப்பு படியாக அவரை நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா நடைமுறைப்படுத்த முடியலை பாயிண்ட் நம்பர் ஒன் நாங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கம் நாங்கள் கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லும்

சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கவே மாட்டார்கள் என்று தெரிஞ்ச பாஜகவோடு கூட்டணிக்குரிய தெரிஞ்சும் அவர் அங்க இருப்பார் இருந்துகிட்டு இங்க வந்து பேசுவார் அரசியலா அரசியலா பாக்குவார்